திருப்பூர் மாவட்டம் தெக்கலூரில் பேருந்து நிற்காது என கூறி முதியவரை கீழே இறக்கிவிட்ட தனியார் பேருந்தை 1000-க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் வேலை பார்த்து வரும் ஈஸ்வரன் என்ற முதியவர் தெக்கலூர் செல்வதற்காக தனியார் பேருந்தில் ஏறியுள்ளார். இந்நிலையில் தெக்கலூரில் பேருந்து நிற்காது என கூறியதால் முதியவருக்கும் பேருந்து நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து முதியவரை நடத்துனர் தகாத வார்த்தையால் திட்டி கீழே இறக்கிவிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதைத் தொடர்ந்து தெக்கலூர் வந்த தனியார் பேருந்தை 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நாமபுரீஸ்வரர் தர்மசம் வர்தினி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலங்குடி நகரில் உள்ள ஸ்ரீ தர்மசம் வர்தினி சமேத நாமபுரீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா நிறைவடைந்ததை அடுத்து பட்டண பிரவேசமும் பரதநாட்டிய அரங்கேற்றமும் நடைபெற்றது. இதையடுத்து இன்று ஈசன் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாம்பரநாதர் கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவத்தில் 3 நாளில் பூத வாகனத்தில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் பங்குனி மாத திருக்கல்யாண உற்சவம் நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3 நாளான இன்று ஸ்ரீ சோமாஸ்கந்தர் சிலையில் ஏகாம்பரநாதர் பூத வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் வழிநடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை செய்து வழிபட்டனர். திருப்பூர் அருகே குடிநீர் குழாய் பிரச்சினை குறித்து புகார் அளித்த பெண்ணை வீடு தேடி சென்று மிரட்டிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். கருவலூர் ஆனந்தகிரி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கமணி. தங்களுடைய பகுதியில் உள்ள பொது குடிநீர் குழாயின் இணைப்பு கடந்த ஓராண்டிற்கு முன்பு துண்டிக்கப்பட்டதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முறையான பதில் கிடைக்காததால் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இதன் பேரில் விசாரணை நடத்த வந்த பெண் அதிகாரி முன்பு தங்கமணியை ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பிடி ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி வந்திருந்தாங்க என்னை விசாரிக்கிறதுக்கு. அவங்க வந்து என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க, நான் என்னென்னு சொல்லிகிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து பஞ்சாயத்து தலைவர் முருகன் குறுக்க வந்து ரொம்ப திட்டுனாருங்க, தகாத வார்த்தையில் பேசினார். பைப்பெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ பண்ணுங்க, என்னை யார் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி திட்டுனாருங்க, தகாத வார்த்தையில் பேசினார், கொலை மிரட்டல் வரைக்கும் சொன்னாருங்க. சரி, நான் அவர் மிரட்டுறாருன்னு பயந்து போய் காவல் நிலையத்தில் அவினாசியில் வந்து புகார் கொடுத்துருக்குறேனுங்க. காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பஞ்சாயத்துலேருந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தமு, பஞ்சாயத்து தலைவர் வந்து மிரட்டினாருன்னா எங்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது? எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லைங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சீர் செய்த போக்குவரத்து காவலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிவகாசி மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளுக்கும் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரதவீதியில் உள்ள முருகன் கோவில் முன்பு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனையடுத்து அதே பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஆனந்த பேச்சிமுத்து அருகில் இருந்த பொதுமக்களின் உதவியோடு குழாய் உடைப்பை சரி செய்தார். தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் அபூர்வ வகை சப்பாத்தி மீன் மீனவர் வலையில் சிக்கியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மீனவர் கடல்ராசா அந்தோனி லிஸ்டன் என்பவர் விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அபூர்வ வகை சப்பாத்தி மீன் ஒன்று அவருடைய வலையில் சிக்கியுள்ளது. நம்முடைய உடலிலோ அல்லது வேறு இதிலோ பசை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்ட இந்த வகை மீன் கொஞ்சம் சோம்பேறி என்பதால் நீந்துவதற்கு சோம்பல்பட்டு பெரிய மீன்கள் மீது ஒட்டிக்கொள்ளும். இந்த மீனை யாரும் சாப்பிடுவதில்லை என்பதால் அதனை மீண்டும் கடலிலேயே மீனவர் விட்டுவிடுவர். பெங்களூரில்
பாரத மிகுமின் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் கேன்டீன் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரத்தில் பொதுத்துறை நிறுவனமான பாரத் மிகுமின் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் ஒப்பந்த அடிப்படையில் கேன்டீன் ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் கடந்த 50 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் ஊழியர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதன்படி ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை தற்போது வரை பாரத் மிகுமின் நிறுவனம் கிடப்பில் வைத்திருப்பதாக கூறி 200 மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் விலை வீழ்ச்சியால் முள்ளங்கியை மீனுக்கு உணவாக அளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதை பயன்படுத்தி பெண்டரஹள்ளி கிராமத்தில் உள்ள திப்பனங்கோட்டை ஏரியின் மீன்பிடி குத்தகைதாரர் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் 1 கிலோ முள்ளங்கியை 1 ரூபாய்க்கு விலை பேசி டிராக்டரில் ஏற்றிச் சென்று ஏரியில் உள்ள மீன்களுக்கு உணவளித்து வருகிறார். விவசாய நிலத்தில் வீணாகும் முள்ளங்கிகளை வேறு வழியின்றி கிலோ 1 ரூபாய்க்கு கொடுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதிய நூலக கட்டடம் அமைத்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடி ஒன்றியம் செங்கமேடு ஊராட்சி இன்னான்விடுதி கிராமத்தில் 1500 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள நூலகம் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்து வந்தது. இந்நிலையில் பராமரிப்பின்றி நூலக கட்டிடத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எனவே இடிந்து விழும் தருவாயில் உள்ள நூலகத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய நூலக கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று தமிழக அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2014-15 மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. தற்சமயம் மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்து பயன்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலை இருந்து வருகின்ற காரணத்தினால் இந்த நூலகத்தை தமிழக அரசு கவனத்தில் எடுத்து விரைந்து இந்த நூலகத்தை மறுசீராய்வு செய்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை பீர் போட்டிலால் உடைத்த போதை இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சீர்காழியில் இருந்து கொண்டல் வழியாக வடரங்கம் கிராமத்திற்கு அரசு நகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மன்னங்கோயில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அரசு பேருந்து மீது பீர் போட்டிலை தூக்கி எறிந்ததில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இதில் நிலை தடுமாறிய ஓட்டுநர் ரமேஷ் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. முன்னதாக இதே போதை கும்பல் பெட்டிக்கடை ஒன்றில் தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்த பெண்ணையும் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து பேருந்து கண்ணாடியை உடைத்து கடையில் தகராறு செய்த போதை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை டிவிஎஸ் நகர் நான்குவழி சாலையில் டீசல் இல்லாமல் நின்று கொண்டிருந்த லாரி மீது கல்லூரி வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 15 படுகாயமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஹோலி கிராஸ் கல்லூரி மாணவர்கள் 20 மேற்பட்டோர் கன்னியாகுமரிக்கு கல்லூரி வாகனத்தில் சுற்றுலா சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் ரயில் உதிரி பாகங்களை ஏற்றுக்கொண்டு குஜராத் சென்று கொண்டிருந்த கனரக லாரி டீசல் இல்லாமல் நேற்று நள்ளிரவு சாலை நின்றுவிட்டது. இதனை அறியாமல் பின்னால் வந்த கல்லூரி வாகனம் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த மாணவிகள் உட்பட 15 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் தமிழக கடல் பகுதிகளில் இன்று முதல் வரும் 30 வரை கடல் சீற்றம் மற்றும் பேரலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய கடல் தகவல் சேவை மையம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில கடலோர கிராமங்களில் கடல் நீர் புகுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் படகுகளையும் உடைமைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் இறங்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ நகைகள் கொள்ளையடித்ததாக கூறப்படும் வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நளம்பூர் பகுதியில் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஏஆர்டி நகைக்கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆஷிக் அந்தோனி ஆகியோர் அவர்களின் தோழியை தாக்கி 3 கிலோ தங்க நகைகளை 2 கொண்ட கும்பல் கொள்ளையடித்து சென்றதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் கொள்ளை போனதாக நாடகமாடிய ஊழியர்களை
திட்டமிட்டு நகைகளை கொள்ளையடித்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஆஷிப், அந்தோனி, சுபாஷ் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கனரக வாகனங்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்டாட்சி அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் உள்ள பகுதிகளில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் அலுவலக பணிகளுக்காக வந்து செல்கின்றனர். அங்கு பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வந்து செல்ல இடையூறு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது இந்த வாகனங்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரெஷரி வேற இருக்கு, ட்ரெஷரி இருக்கு, காவல்துறை வந்து டிராபிக் போலீஸ் வேற இருக்கு, இங்க மக்களுக்கு இடையூறு இருக்கு, இடையூறு வந்து நீங்க நிவர்த்தி செய்யணும், அதை சீஸ் பண்ணிட்டீங்க, அதை அப்புறப்படுத்தி வேற இடத்துக்காவது மாத்துங்க. இந்த மாத்தினாதான் மக்களுக்கும் பொதுமக்கள் வரப்போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாத இந்த வண்டிகள்லாம் எடுத்திங்கன்னா தான் பொதுமக்கள் ஈஸியாக வந்து ஈஸியாக போவாங்க. ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நிறுத்திக்க வந்து பாருங்கள், ஃபயர் சர்வீஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்க, உடனடியாக வண்டி எடுக்கிறதுக்கு கூட முடியாத சூழ்நிலை இருக்குன்னு. தூத்துக்குடி அருகே குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் சிறிய மாமனார் உள்ளிட்டோரை காவலர் அரிவாளால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முடிவைத்தானந்தல் கிராமத்தில் போலீஸ் எஸ்ஐயான சிவன் தனது மகளை வடபழம் காவல்நிலைய காவலர் முத்துக்குமாருக்கு சில வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து வைத்தார். குடும்ப பிரச்சினை காரணமாக தம்பதியர் இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் மாமனார் வீட்டிற்கு சென்ற முத்துக்குமார் தகராறில் ஈடுபட்டார். அப்போது காவலரும் சின்ன மாமனாருமான கணபதி உள்ளிட்டோர் முத்துக்குமாரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து முத்துக்குமார் கணபதி உள்ளிட்டோரை தாக்கினார். இதில் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து முத்துக்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பாரதியார் தெருவில் வசிக்கும் செந்தில்குமார், மனைவி உமாராணி மற்றும் மகன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனமும் அவருடைய வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி செந்தில்குமார் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூரில் பிரசவம் பார்த்த ஆம்புலன்ஸ் மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. அன்னூர் பகுதியைச் சேர்ந்த நிறை மாத கர்ப்பிணியான வினோதினிக்கு பிரசவ பலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டது. ஆனால் குழந்தையின் தலை வெளியே வந்ததால் அவசரம் கருதி ஆம்புலன்ஸ் மருத்துவர் பிரசவம் பார்த்ததில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் தாய் மற்றும் சேய் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பூட்டிய வீட்டிற்குள் நிர்வாண நிலையில் கிடந்த பெண் சலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்டாரவாடை பகுதியில் உள்ள காரைமீட்டு தெருவை சேர்ந்தவர் செல்வமணி. வீட்டில் தனியாக வசித்து வரும் இவர் கடந்த 24ஆம் தேதி திருச்செந்தூர் செல்வதாக அக்கம் பக்கத்தினரிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் செல்வமணியின் மகள் நேற்று வீட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டியிருந்தது. இருப்பினும் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசுவதால் வீட்டின் கதவை உடைத்து பார்த்துள்ளனர். அப்போது செல்வமணி நிர்வாண நிலையில் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவலறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசப்பாடியில் 7 ஆட்டோக்களின் கண்ணாடியை அடித்து நொறுக்கிய 3 போதை ஆசாமிகளை போலீசார் கைது செய்தனர். வியாசப்பாடி பகுதியில் வழக்கம் போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களின் கண்ணாடிகளை நள்ளிரவில் மர்ம நபர்கள் சிலர் அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து ஆட்டோ உரிமையாளர்கள் வியாசப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆட்டோக்களை சேதப்படுத்திய காவாங்கரையைச் சேர்ந்த அருண், வியாசப்பாடியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார், கார்த்திக் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே மாயாற்றில் குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் மகிழ்ச்சியாக குளித்து விளையாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
தமிழகத்தில் கோடை வெயில் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் வனப்பகுதிகளில் வறட்சி நிலை வருகிறது. இதனால் வனவிலங்குகளுக்கு நீர் தொட்டிகளில் டிராக்டர் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இதனிடையே வனப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் குட்டிகளுடன் காட்டுயானை கூட்டம் குளித்து விளையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த ஐயர்பாடி தேயிலை தோட்டத்திற்குள் ஒற்றை காட்டெருமை உலா வருவதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். வால்பாறை ஆனைமலை புலிகள் வனச்சரகத்தில் சுமார் 200 மேற்பட்ட காட்டெருமைகள் உள்ளன. தற்போது ஐயர்பாடி தேயிலை தோட்டத்திற்குள் உலா வரும் ஒற்றை காட்டெருமை தொழிலாளர்களை பணி செய்ய விடாமல் அச்சுறுத்தி வருகிறது. இதனால் உடனடியாக பகுதியில் சுற்றித் திரியும் காட்டெருமையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறையினருக்கு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே பழங்கால கோவிலும் கல்வெட்டும் பாழடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்குறிச்சி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட வரலாற்று ஆய்வாளர் விஸ்வநாத தாஸ் தலைமையிலான குழுவினர் பழங்கால கோவில்கள், குதிரை சிலைகள், கல்வெட்டுகள் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர். செங்குறிச்சி அருகில் 18 நூற்றாண்டில் முடிவலை ஆண்டவர் எனும் சிவன் கோவில் அப்போது இருந்த ஜமீன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் கோவிலும் மிகவும் சிதலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. சிதலமடைந்துள்ள கோவில் மற்றும் குதிரை சிலைகள், 12 கால் கல்மண்டபம் ஆகியவற்றை தமிழக அரசு புனரமைப்பு செய்து திருவிழா நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி செமந்தாறு பொறுப்புல இருக்கு, அவர் பொறுப்புலாம் இருக்கு, அவர் இல்லாமல் இந்த இதை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து இதுவரைக்கும் அந்த